ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்றதை நான் சொல்ல போகிறேன். ஸோ தேவையான பொருட்கள் என்னன்றதை டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செட்டிநாடு சிக்கன் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளோட தேங்காய் ஸ்பைசஸ்லாம் அரைச்சி நம்ம வைக்கிறது தான் அது ஸ்பெஷலு. ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சீரகம், கரம் மசாலா, மிளகு, இதோட சேர்த்து தனியா அதெல்லாம் சேர்த்து அதில் போட்டு தாளிச்சிக்கணும். நீங்கள் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் நிறைய கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் கம்மியாக தான் போட போகிறோன்றதால அது கொஞ்சம் அழகாக அதிகமாக சேர்த்துக்கலாம். நல்லா அதெல்லாம் வறுத்த போகிறோம். அதெல்லாம் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வர வரைக்கும் நல்லா அரைச்சிருப்பேன். சிக்கனும் மசாலாவும் போட்ட உடனே கொஞ்சம் நேரம் அதுலேயே கிளறுங்க. உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா நல்லா பேஸ்ட் மஞ்சாகும். இப்போது தேங்காயும் அரைச்சி நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு அதோட உடச்சுக்கல் எல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சுவைக்காக. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வைக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே அதில் வந்து கிளியர் ஆகிடும். In my veins I've been driving this train years in this lane there's no stopping this flame cuz I came to the game and I changed it to play how I like rearranged it to my own domain yeah I got தேங்காவும் உடச்சுக்கலையும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் இப்போ நம்ம அதல சேர்த்துட்டோம். ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் நல்லா வெந்த உடனே நாம அதிலிருந்து எடுத்து கறியை செக் பண்ணி பார்த்தோம்னா வெந்திருக்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சுவையான செட்டிநாடு சிக்கன் கிரேவி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.